ஒமேகா சத்துணவு நிறைந்த அசலான ஜெக் மெகரல் புரதம் மற்றும் விட்டமின் நிறைந்தது அடலியா ஜெக் மெகரல் சட்டியை நிரப்பும் அளவுக்கு பெரிய துண்டுகள் அடலியா ஜெக் மெகரல் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு கொழும்பு துறைமுக பரப்பில் தீப்பிடித்து எரிந்து இலங்கை தீவுக்கு பெரும் சுற்றுச்சூழல் மாசு அபாயத்தை ஏற்படுத்திய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் குறித்த அச்சம் தற்போது நாசகார யதார்த்தமாக மாறிவிட்டது இன்று காலை முதல் கப்பல் மூழ்க ஆரம்பித்து வருகின்றது இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது கப்பலின் இறுதி நிலவரங்கள் குறித்து நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் இதனை ஐபிசி தமிழின் செய்திகள் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் கப்பலை ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்லும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அது மூழ்க ஆரம்பித்தது உலகளாவிய ரீதியில் பாரிய விபத்துக்களில் சிக்கும் கப்பல்களை மீட்கும் நடவடிக்கைகளில் உலக பிரசித்தி பெற்ற நிறுவனமும் கடந்த மார்ச்சில் சுயஸ் கால்வாயை குறுக்காக இடைமறித்து பெரும் சிக்கலை ஏற்படுத்திய எவர்கிவின் என்ற பாரிய கொள்கலன் கப்பலை வெற்றிகரமாக மீட்டு மீண்டும் மிதக்கவிட்ட நிறுவனம் இந்த கப்பலை மீட்பதற்காக வந்தபோதும் தற்போது காலம் கடந்துவிட்டது கடந்த மே மாதம் 20ஆம் தேதி இரவில் கப்பலில் இருந்த நைட்ரிக் அமில கொள்கலன் ஒன்றில் ஏற்பட்ட கசிவால் சிறிய அளவில் தீப்பிடித்த இந்த கப்பல் கடந்த 10 நாட்களுக்கு மேல் கடுமையாக எரிந்திருந்தது கடந்த வாரத்தில்தான் தீ பெருமளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது ஆயினும் முற்றாக அணைக்கப்படவில்லை எனினும் நேற்று தான் அது முற்றாக அணைக்கப்பட்ட பின்னர் எரிந்த கப்பலில் நேற்று முதன்முறையாக நெதர்லாந்தின் சிமித் நிறுவனத்தைச் சேர்ந்த நிபுணர் குழு ஏறி பார்வையிட்டிருந்தது அதே சமகாலத்தில் ஆழ்கடல் சுழியோடிகள் வெளிப்புறத்தே கப்பலின் வெளிப்புற பரப்புகளை ஆய்வு செய்திருந்தனர் இதன் பின்னர் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் கப்பலை ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்வது என்ற முடிவு அவசரமாக எடுக்கப்பட்டிருந்ததற்கு காரணம் கப்பலின் இயந்திர அறையின் அடிப்பகுதியில் அதிகளவான நீர் இருந்தமை நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கப்பலின் அடிப்பகுதி நன்றாக இருப்பதாக நிபுணர்களால் கூறப்பட்ட போதிலும் நீர் புகுந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது உண்மையில் இது கப்பலில் ஏற்பட்ட பிளவின் அடிப்படையில் வந்த நீரா இல்லையென்றால் கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காக இந்திய ஸ்ரீலங்கா கடற்படையினரால் பாய்ச்சப்பட்ட அதிகளவு நீர் கப்பலுக்குள் பூந்ததால் ஏற்பட்ட விபரீதமான நிலையா என்பது தற்போது கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் கப்பலின் தீயை அணைப்பதற்கு நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களின் வழிநடத்தல்கள் தேவையானால் கடற்படையினர் பொதுவாக இந்த தீயணைப்பு நடவடிக்கைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்ல எனினும் கப்பலை அணைக்க வேண்டும் என்கின்ற அந்த அச்சத்தின் காரணமாக அவர்கள் அதிகளவு நீரை அடித்ததால் அது கப்பலின் இயந்திர அறைக்குள் சென்று தேங்கியதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில்தான் கப்பலை அவசரமாக இயன்றவரை ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்ல முயற்சிகள் இன்று காலை எடுக்கப்பட்டது அந்த நிலையில்தான் கப்பல் மூழ்க ஆரம்பித்தது இனிமேல் கப்பலை காப்பாற்றுவது கடினம் என்ற நிலை வந்துவிட்டது கப்பல் இயந்திரங்களின் எண்ணெய் களஞ்சிய தாங்கிகளில் இன்னமும் 278 மெட்ரிக் டோன் எரிபொருளில் உள்ளது இது பங்கர் ஓயில் என வர்ணிக்கப்படும் இந்த எரிபொருளே தற்போது கடலில் கலக்கக்கூடிய அபாய நிலை உருவாகியுள்ளது இதனால் மேற்கு கரைப்பகுதி கரைகளில் ஒரு மோசமான வரலாற்று எண்ணெய் படலம் உருவாகக்கூடும் என அஞ்சப்படுகின்றது குறிப்பாக நீர்கொழும்பு கடல் நீரேரி பகுதி மோசமான சுற்றுச்சூழல் அபாயத்தை எதிர்கொள்ளலாம் எனவும் அஞ்சப்படுகின்றது அதேபோல தமிழர்தாய பகுதியான மன்னார் வளைகுடாவின் பவளப்பாறை திட்டுகளுக்கு கூட இந்த எண்ணெய் கசிவு பெரும் அவலத்தை எதிர்காலத்தில் ஏற்படும் எனவும் கவலையாக தெரிவிக்கப்படுகின்றது ஆக மொத்தம் இது இலங்கை தீவின் கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அச்சத்தையும் பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர் பாதிப்புக்குரிய சுற்றுச்சூழல் சேதங்களையும் உருவாக்கி இருப்பது தற்போது நிதர்சனமாக மாறியிருக்கின்றது இதனை விட கப்பலில் 1487 கொள்கலன்களில் அபாயகரமான ரசாயனங்கள் உட்பட 74,000 மேற்பட்ட மெட்ரிக் டன் பொருட்கள் உள்ளன இதில் பல ரசாயனங்கள் இன்னமும் எந்த வகை ரசாயனங்கள் என்பது அடையாளப்படுத்தப்படவில்லை இவற்றில் ஏற்கனவே பல கொள்கலன்கள் கடலில் விழுந்து அவற்றிலிருந்து வெளிப்பட்ட ரசாயனங்கள் கடந்த சில நாட்களாக இலங்கை தீவில் ஏற்படுத்தி வரும் சுற்றுச்சூழல் அபாயம் குறித்து செய்தி வீச்சு உட்பட்ட ஐபிசி தமிழின் செய்திகள் மற்றும் நடப்பு விவகாரங்கள் மூலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்போது கப்பல் மூழ்க ஆரம்பித்ததால் புதிய சுற்றுச்சூழல் அபாயம் இலங்கை தீவை அச்சுறுத்தி நிற்கின்றது ஆக மொத்தம் இந்து சமுத்திரத்தின் முத்து என வர்ணிக்கப்படும் இலங்கை தீவை எக்ஸ்பிரஸ் பேர்ல் அதாவது எக்ஸ்பிரஸ் முத்து என்ற வர்ணிப்பை கொண்ட ஒரு கப்பல் மீண்டும் கவலைக்குரிய வகையில் பெரு அபாய நிலைக்குள் தள்ளியுள்ளது என்பதுதான் நிதர்சனம் இது தொடர்பான மேலதிகமான விவரங்களை எதிர்வரும் செய்தி வீச்சுக்களிலும் பார்க்கலாம் இவைதான் செய்தி வீச்சின் இன்றைய முன்னணி விடயங்கள்
ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.